இந்த கப்பால ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுலேயே பாதி அளவு கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும். நீங்கள் இட்லி எடுத்து சேர்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஊறணும். நான் பச்சரிசினால ஒரு மணி நேரம் அளவு ஊறினா போதும். வாழைப்பூவை சுத்தம் பண்ணி தயிர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருக்காது. வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஊற வச்சுருந்த பச்சரிசி கடலைப்பருப்பு துவரம்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதை சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது 3 அரைச்சிட்டு வந்துடுறேன். அரிசியும் பாதியளவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கிறேன். பூ வாயில் தட்டுப்படும், அதனால் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் லேசாக அரைச்சிக்கிறோம். தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வாழைப்பூவில் தோற்பு இருக்கும். தேங்காய் துருவல் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சது எல்லையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கரகரன்னு தான் அரைக்கணும். கட் பண்ண ஆனியனும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இந்த அளவு தண்ணி விட்டால் போதும். அடை ஊற்றிக்கலாம். நான் நான்ஸ்டிக் பேனால் எண்ணெய் தடவில, இல்லைன்னா நீங்கள் கீழே எண்ணெய் தடவிங்க. அடை ஊற்றிட்டேன். ஏன் மேலே கொஞ்சமாக அதில் அப்ளை பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் குக் பண்ணணும். ஒரு பக்கம் பிரட்டி போட்டுட்டேன். அடை ரெடி ஆகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.